இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் மேலும் என்னை வாழவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும், எப்பொழுதுமே எனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சகோதரர்களுக்கும், மேலும் முதல் முறையாக தயாரிப்பாளராக இங்கே இறங்கியிருக்கும் அன்பு சகோதரர் கௌதம் அவர்களுக்கும், இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கும், அன்பு சகோதரர் இதில் ஹீரோவாக இருக்கார், அவர் டைரக்டர் இல்லை இப்போ, அதனால் அவருக்கு எந்த முறையில் பார்த்தாலும் நான் முதல்ல மோகன்ஜி என்று சொல்லும்போது கூட இவர் தான் நடிக்கிறாருங்கன்ற, இல்லைடா அவர் இவ்வளோ பெரிய வேஷமாக சரி எப்படிறா அப்படின்னு யோசித்தேன், உண்மை தானே. ஆனால் நான் டப்பிங் பார்த்தேன், இப்போ சாங்கும் பார்த்தேன், இந்த சாங் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன். தன்னுடைய உயிரை விட்டு நடிச்சிருக்கான் அந்த மனுஷன், உயிரை விட்டு நடிச்சிருக்கான். எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பொதுவாக, ஹி ஹஸ் லிவ்ட் இன் த கேரக்டர், நோபடி லிவ்ஸ் இன் த கேரக்டர். சினிமாவில் வந்து லிவிங் இன் த கேரக்டர்ன்றது போயிடுச்சு, கொஞ்ச நாளாக போயிடுச்சு. ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறமா லிவிங் இன் த கேரக்டர்னு இப்போ தான் பார்த்தேன் இந்த டேரக்டர். எக்ஸலண்டாக பண்ணியிருக்கார். அவருக்கும் அன்பு சகோதரர் நடராஜ் அவர்களுக்கும், ஏன்னா அவரை கேமராமேன் சொல்கிறதா இல்லை நடிகர்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியாது எனக்கு. நானும் அவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும்போது, அண்ணே நான் சீக்கிரமாக போகணும்னே, இல்லை என்ன விட அவசரமாக இருக்கானே நல்லதுன்னு பார்த்தேன். இல்லை நான் ஹிந்தியில் ஒரு படம் கேமராமேன் இருக்கேன், இஸ் அ வாண்டட் மேன் கேமராமேன் நார்த்தில், அதெல்லாம் நமக்கு பெருமையாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல நான் பார்த்ததில் அண்ணன் ராஜன் அவர்களை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் மேடையில் நாங்கள் சந்திக்கிறோம். அப்புறம் எங்களுடைய இயக்குனர் அங்கே இருக்கார், அவர் எப்பவுமே இயக்குனர் இயக்குனர் தான் கூப்பிடுவேன். எப்படி நாங்கள் லா காலேஜில் பேர் வச்சு கூப்பிட மாட்டோமோ, என்ன மச்சான் வா மச்சான் போ மச்சான்னு சொல்லுவோமோ, அது மாதிரி இவரை இயக்குனர் இயக்குனர் தான் கூப்பிடுவேன். அவரே பெருமையாக சொல்லுவார், ஏன்னா இயக்குனர் கூப்பிட ஒரு ஆள் நீங்கள் எங்கே, உண்மையில் அவர் இயக்குனர் தானே. அதேபோல் இதில் நாயகியாக அவங்க தானே நாயகி, தாராட்சியா, ஏதோ வாழை நுழைற மாதிரி பேர் வைங்கடா, தாராட்சி அவர்களுக்கும் உண்மையிலே சொல்கிறேன். நானே ஏன்னா நான் ரெண்டு மூணு ரெண்டு சீன் பார்த்தேன்னு நினைக்கிறேன், என்னோட நடிச்சது அது, அப்படியே கலங்கிட்டேன் நான். இந்த படத்தில் நான் நடிக்கிறதாவே இல்லை, மோகன் என்னை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, தேவையில்லை ராதாரவின்னு சொல்லிட்டாரு மோகனை. ஏன்னா இல்லைண்ணா உங்களுக்கு நான் நல்ல வேஷம் கொடுத்துருக்கேன் ருத்ர தண்டத்தில், இதில் எப்படின்னு இந்த வேஷம், டேய் நான் ஆரம்பித்தது முதல்ல வில்லன் தாண்டா, அப்புறம் தாண்டா நல்ல வேஷத்துக்கு வந்தவேன்னு சொன்னேன். ஏன்னா அவருக்கு தெரியாது இல்லை நான் எங்கே அதை ஆரம்பிச்சேன்னு, அது தெரியணுமேன்றதுக்காக சொன்னேன். நான் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறமா, அதாவது என்னை பார்த்தவுடனே பாராட்டுவாங்க நல்லா இருக்கான்டான்னு, அப்புறமா போக போக திட்ட ஆரம்பித்து எங்கள் டைரக்டரை நான் குத்தி கொலப்படும் போது சந்தோஷப்படுவாங்க, எல்லோரும் கை தட்டுவாங்க. ரொம்ப நீண்ட நாளாச்சு எனக்கு அப்படி, ஏன்னா அந்த மாதிரி திட்டு உழுவாமல் இருக்கிறதுனால தான் நாசமாக போகிறவன் உள்ளே வரும்போதே சொல்லணும், அது சொல்லி சொல்லி தான் நம்ம சம்பளம் ஏறிச்சு. இப்போ சம்பளம் நின்னதுக்கு காரணம் யாருமே இப்போ சொல்கிறதில்ல, ஏன்னா நல்ல விஷயமாக பண்ணுறோம், அப்பா அண்ணன் தியாகி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் பகாசுரனில் தான் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன், அதாவது கொஞ்சம் அப்படி இருந்தால் கூட அவன் தான் கரெக்ட் இந்த வில்லனுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு தெரியுது. அண்ட் மோகன்ஜிக்கு அதில் வருத்தம் தான், நான் நடித்தது வருத்தம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்தாலும் பண்ணியிருக்கக்கூடாது பண்ணியிருக்கக்கூடாது. ஐயோ நான் பண்ணதுனால தான் நான் அந்த அந்த கேரக்டர் நிற்கும், அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா நாங்கள் வந்து எந்த வேஷமும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணக்கூடிய ஆட்கள், அதனால் சொல்கிறேன். மோகன்ஜி அவர்கள் மோகன் அவர் சி மோகன்ஜி மோகன்ஜின்னு சொல்லி நமக்கு ஒரு தொல்லையை போகுது. என்னுடைய சகோதரர் மோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமான டேரக்டர், நான் ருத்ரதாண்டவத்திலே பார்த்தேன், அதுலேயும் எனக்கு பெரிய அறிமுகம். அதில் வந்து ரிச்சர்டு எனக்கு வந்தார், ரிச்சர்டு இருக்கார போயிட்டார் கிளம்பிட்டாரா, அவர் வைக்கப்படுவார், கூட்டத்தை பார்த்து வைக்கப்படுவார். ஆனால் தேட்டருக்கு கூட்டம் வரணும் இல்லை, அது ஒரு ஆச்சரியம். நல்ல நல்ல பைய ரிச்சர்டு, ஒரு இடத்துல கூட அவர் யாருன்றதை காட்டவே மாட்டான், அந்த
ஒரு இடத்துல கூட காட்டினதில்லை இது வரைக்கும். நான் ருத்ரவேண்டம் ஷூட்டிங் அப்போ தான் அவர் உட்காந்துருந்த வேனில் போய் உட்காந்தேன், உள்ளே வாங்க நான் சொன்னார். போனேன், இந்த வேனில் உட்காந்தா கொஞ்சம் திமிர் வரும், அந்த மாதிரி ஒரு வேன். ஏன்னா உங்கள் சிஸ்டர் ஹஸ்பண்டு அஜித் அவர்கள் அதெல்லாம் ஃபேமிலியை போவார் வருவார்னு சொல்லிட்டு இருந்தார் கதையை. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இவ்வளோ அமைதியாக இருக்கானேன்னு நான் இப்போ நினச்சேன். இப்போ கூட மேலே வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரிச்சர்டை பார்த்து. ஏன்னா பேச தான் முடியல என்னால், அதுக்குள்ளேயே அவர் புறப்பட்டார். அதனால் அவர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, இந்த சிவனடியார் முதல்ல ஐயா பேசினார் அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு சினிமா கேசட் வெளியீட்டு விழாவில் ஏதோ ஒரு கதா காலேஜ் இப்போ கேட்குற மாதிரி இருந்தது. இல்லை கிருபானந்த வாரியர் வந்துட்டாரோன்னு நினைக்கிற அளவுக்கு அவர் பேசினார், ஐயா பேசினார். இது மாதிரி வேறு எந்த சினிமா உலகத்தில் நான் பார்த்ததில்லை. சிவனை மையப்படுத்தி அவர் பேசிக்கிட்டு இருந்தார். பட்டு கதையை கரு வந்து அற்புதமான கரு எடுத்திருக்கார் மோகன் அவர்கள். மோகனுக்கு எப்பவுமே சோஷியல் ரெஃபர்மேஷன் வந்து கைவந்த கலை, ருத்ரதாண்டவத்துலேயும் சரி. அதாவது தைரியமாக மோகன் அவர்கள் ருத்ரதாண்டவத்தில் அம்பேத்கர் பொது தலைவர்னு சொன்னார், ஜாதி தலைவர் இல்லைன்னு சொன்னார். அதனால் நான் தான் பேசினேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பேசினேன். ஏன்னா என் மனசுக்குள்ளே இருக்கிறது உறுத்தல், பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்களாம் பொது தலைவர்கள், முத்துராமலிங்க தேவர் ஐயா எல்லாருமே பொது தலைவர்கள், ஜாதி தலைவர்கள் கிடையாது. அப்புறம் இப்போ மோகன் அவர் சொன்னார், அடுத்தது ஒரு கதை வச்சுருக்கேன்னே நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நடிக்க வைக்கிறேன். நான் தான் நடிக்கிறதுக்கு ரெடி ஆச்சேன், நீ கூப்பிடணும் அவ்வளோதான். ஏன்னா நோ கண்டிஷன்ஸ் ஃபார் மோகன் எப்பயுமே. ஐநோ அவர் சொல்கிற நூல் வந்து சின்னதாக இருக்கும், கதை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்கன்றது இப்போ தான் பார்த்தேன். டெஃபினட்டாக இந்த படத்தில் எங்களுடைய இயக்குனர் சொல்லவே தேவையில்லை, அவர் டெஃபினட்டாக பெஸ்ட் ஆக்டர் வாங்க போகிறார். பெஸ்ட் ஆக்டர் வாங்கி ஆகணும், ஏன்னா அப்படியே இருக்கார் அந்த கேரக்டராகவே. நீங்கள் பார்த்தீங்கல்ல என்ன பண்ணல பாட்டுக்கெல்லாம் ஆடினாரு, எவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காருன்றத பாருங்கள். அது யாருடைய அண்ணன், அவர் எவ்வளோ பெரிய டைரக்டரு, அதெல்லாம் மனசில் இல்லாமல் சாதாரணமான ஒரு நடிகனாக ரொம்ப எங்களுக்கு என்னுடைய சீனில் நடிக்கும் போது கூட அவரை வாடாக்கூடாதுனு சொல்கிறது கூட நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இருந்தாலும் என் கேரக்டர் எப்படி ஆடுறானே அப்படி கேட்பேன். நான் எப்போ கொஞ்சம் அதை திமிர் பிடிச்சோன்னா தான் பேசுவேன், சாதாரணமாக அப்படி தான் பேசுவேன். அப்புறம் நம்ம டைரக்டர் மோகன் அப்போ சொல்லிட்டேன். அப்புறமா ஃபரூக் அவர்களுக்கும் மியூசிக் வந்து சாம், எக்ஸலண்ட் சாங், எக்ஸலண்ட் சாங். அதையும் அந்த என்ன பண்ணலவாலாம் ஐயா சொன்ன மாதிரி டெஃபரட்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு பக்தியான பாடல், ஆனால் அந்த பக்திக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்றது எனக்கு தெரியல, அது வேறு, நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி எடிட்டர் தேவராஜ் அவர்களுக்கும், ஃபைட் மாஸ்டர் என்னுடைய அன்பு சகோதரர் செல்வம், மிரட்டல் செல்வம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க, மிரட்டுவாங்க எப்பவுமே. அது மாதிரி செல்வம் எக்ஸலண்ட்டு ஒரு ஃபைட் மாஸ்டர். அண்ட் கோ டைரக்டர் வந்து முகுந்தன் அவர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர் கமல் அவர்களுக்கும், டான்ஸ் மாஸ்டர் ஜானி அவர்களுக்கும், பிஆர்ஓ புவன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நான் ஏன்னா இவங்களெல்லாம் சொல்லலை நான், அதனால் இவர்கள் பேரையும் சொல்லி, இந்த படம் பெரிய வெற்றி படம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இது வந்து பரமசிவன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு, ஐயாவும் சொல்லியிருக்காரு. எனக்கு ஏன்னா ஃபுல் படமும் நான் பார்க்கல, டப்பிங்கில் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங்கில் பார்த்தேன். ஆனால் நான் ஷூட்டிங் நடிக்கும் போதே அந்த பொண்ணை பார்த்துட்டு வருத்தப்பட்டேன், இவ்வளோ அழகியடா இவன், இவ்வளோ போய் நம்ம கதை சொல்லலை, கதையை சொல்லலை நான், இவ்வளோ போய் இவ்வளோ போய் நீட்டினோடனே கதையாக சொல்லிடுறேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா அப்பேற்பட்ட அழகியது. நீங்கள் அந்த சீனை பாருங்கள், என்னை திட்டாமல் இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த வெளியே டைரக்டர் உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன் நான். ரொம்ப சாதாரணமாக அவர் பார்க்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்பார், அவர் அப்பாவி தான் நினைக்கிறேன்.
இல்லை சொல்லுறாங்க உங்களை தான் டைரக்டரா. அதனால் அவர் அப்பாவே உட்காந்துருக்கிறது அதை யூஸ் பண்ணார் மோகன் அவர், நல்லா யூஸ் பண்ணியிருக்கார் எல்லாரையும். ராஜன் பிரமாதமான ரோலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நடராஜனை எக்ஸலண்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷனில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் குறைச்சலாக பண்ணதில் வில்லனில் எனக்கு ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு பிடித்த கேரக்டர் இந்த கேரக்டர் தான், பகாசுரன் மட்டும்தான். மீதியில் எல்லாருமே என்னை வேறு மாதிரி கூப்பிட்றாங்க, வில்லன் சொல்கிறாங்க. ஏன்னா அது யூஸ்வல் வில்லன் வந்தவனை கோபமாக கத்துறது, ஏழைங்களுக்கு கொடுமை பண்ணுறது, இது தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ. அப்புறமா இப்போ வந்து முந்தி வந்து நம்மளே ஓடி போய் ஃபைட் பண்ணோம், இப்போ அது இல்லை. நான் இங்கேருந்து ஆர்டர் பண்ணுற அளவுக்கு கொண்டாண்டாங்க என்ன, ஏன்னா இவனால் அவ்வளோதான் முடியும். முதலே சொல்லிட்டேப்பா, படிக்கட்டு ஏறி ஓடி வரலாம், என்னால் முடியாதுடாப்பான்னு. அப்படின்னா இங்கே கீழே இருந்து கற்றுக்கினேன், டேய் போங்கடா அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் தாய்ப்பிடலாம் என்று சொல்லி, இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் உள்ளத்தில் சேர்த்து விடாதீர்கள். இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்கணும், அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. தமிழ் ரசிகர்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே தான் இருக்கும், இப்போ தான் கொண்டாந்துருக்காங்க பாப்கார்னுக்கு 700 ரூபா, இதுக்கு 500 ரூபா, இப்படிலாம் வாங்கலாமான்னு. நீ ஏன் வாங்கி தின்றேன்னு கேட்குறேன். நீ வந்தது டிக்கெட் வாங்கினியா, படம் போய் பார். பாப்கார்ன் தின்றது, அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அதெல்லாம் வச்சுக்காத. அங்கே தான் வந்து சாப்பிட்ணுமா பாப்கார்னை கழுதிய, அவன் 700 ரூபாய்க்கு தான் விற்பான். ஆக ஒரு குடும்பத்து சினிமாவுக்கு போகிறதா இருந்தால் 4000 ரூபாய் தேவைப்படுது. அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் வெறும் சினிமாவை மட்டும் பார், பார்த்துட்டு தேட்டரோடு விட்டுடு படத்தை. ஏன்னா தேட்டரோடு விட்டுடு நடிகர் இல்லை, வாழ்க்கை வீடு வரைக்கும் கூப்பிட்டு வந்துடாதீங்க, அது நிறைய பேர் கூப்பிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மோகன் அவர்களுக்கும் கௌதம் அவர்களுக்கும் எங்களுடைய ஹீரோ செல்வராகவன் அவர்களுக்கும் நட்டி அவர்களுக்கும் ராஜன் அவர்களுக்கும், ஏன்னா சீனியர் மோஸ்ட் மேன் எங்களுக்கு கே ராஜன் எப்பயுமே எனக்கு ஒரு ரைட் ஹேண்ட் வலதுகரமாக இருப்பார், அவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் அதை நீங்கள் சொல்லக்கூடாது சார். சார் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் டேரக்டர், இங்கே டேரக்டர் யாரா பதில் சார். தேவைதான், எல்லாருக்கும் சோறு தேவைதான். மேடையில் இருந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இளையதள நண்பர்கள், பிஆர்ஓ புவன் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த பகாசுரன் டீமை தான் போய் சேரும். இந்த கைத்தட்டல்கள் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ணை பிளக்கும். அந்த நாள் வருகின்ற பிப்ரவரி 14 அன்னைக்கு அது கண்டிப்பாக அது நடக்கும். முதலில் எனது இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்காக அப்படின்னாக்கா படத்தில் நடிக்க வச்சிருக்காருல, ஈரோன் பக்கத்தில் உட்கார வச்சிருக்காருவா, ரொம்ப நன்றி சார். அது கூட ஒன்றும் இல்லை கண்ணா, ரெண்டு இல்லாட்டி தின்னாங்க சார், ரொம்ப நன்றி. அப்புறம் மேடம் பேசும்போது சொன்னாங்க ஹீரோயின் இந்த மாதிரி என் பேர் வந்து வாய்க்குள்ள நிலையில தாராட்சி அப்படின்றது ராக ரவி சார் சொன்னாங்க, வாய்க்குள்ள நிலை எனக்கு நல்லா நிலையுமா, தாராட்சி 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 நல்ல நிலையுதா. அப்புறம் இன்னொன்று மோகன்ஜி சாருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். அது எதுக்குனாக்கா இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே ஒரு சின்ன சீன் நடிச்சிருந்தாங்களோ கூட ட்ரெய்லரில் யூஸ் பண்ணியிருக்கா. இது வரைக்கும் நான் பார்த்த ட்ரெய்லரில் இது வரைக்கும் அந்த பெரிய கேரக்டர் பண்ணவங்களை மட்டும்தான் ட்ரெய்லரில் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த படத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கீங்க சார், மிக்க நன்றி மிக்க நன்றி. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, என் வீட்டு முன்னாடி இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறப்போ ஒரு கொத்தனார் வேலை செஞ்சார் ஒருத்தர், அவர் வந்து கூத்து கட்டுறவரான், இது நிகழ்ச்சியோட தான் சொல்கிறது, அவர் வந்து கூத்து கட்டுறவரான், வேலை இல்லாததுனால கொத்தனார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் பிரகாசுரன் படத்தில் வந்து நடிச்சிருக்கேன் சார், ட்ரெய்லரில் என்னோட இதுவும் முகமும் தெரியுது அப்படின்னு. இதுதான் சார், இதுதான் டைரக்டர், பெரிய ஹீரோ, பெரிய ஃபைட் மாஸ்டர், பெரிய ஹீரோயின்ஸ், அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும்தான்
ட்ரெய்லரில் போட்டு வருவாங்க. என்ன மாதிரி சின்ன பையனையும் சில்லற பையனையும் வரலாற்று பையனையும் வரல் விட்டு ஆட்டுற பையனையும் ட்ரெய்லரில் போட்டுக்கீங்கள. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அப்புறம் இன்னொரு இன்னும் ஒன்று சொல்லுவாங்க சார், சொல்லலாமா நான் தெரியல, என்ன சொல்கிறேன். டைரக்டர் மோகன்ஜி அவர்களுக்கு ரெண்டு சம்சாரம், அது நிறையா பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஒரு சம்சாரம் அதை உட்காந்துருக்காங்க, இன்னொரு சம்சாரம் யாருன்னா அது வந்து படத்தோட மேனேஜர் முருகன் அவர்கள் வந்திருக்காரோ என்னன்னு தெரியல. உண்மையிலே மோகன் சார், இப்போ நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இப்போ நாங்கள் செக் பண்ணியிருப்பேன், நீ உண்மையிலேயே ஆனா இல்லை பின்னா இல்லை ஏதோ ஆப்ரேஷன் எதுவும் பண்ணி வந்திருக்காங்க. ஏன்னா சிரிக்காதீங்க, சிந்திக்கணும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பேன் நான். இப்போ பொதுவாக வீட்டில் வந்து மனைவி தான் வந்து ஏன்னா இது கொஞ்சம் ஊற்றிக்கிங்க, தலைக்கு எண்ணெய் வைங்க, போத்திக்கிங்க, சாப்பிடுங்க, குளிங்க அப்படின்னு ஒரு அன்பாக உபசரிப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த மேனேஜர் முருகன் அவர்கள் என்ன பண்ணார், இவர் பக்கத்திலே நின்றுட்டு சார் ஜூஸ் குடிச்சிட்டிங்களா அப்படின்னா, சாப்பிட போகும்போது சார் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் சாப்பிட்டு போது சொல்லுவார், சார் அந்த காரக்குழம்பு நல்லாயிருக்கு, எப்போ அவர் காரக்குழம்பு ஊற்றி பார்ப்பீங்க. நான் அப்போ நான் நான் வந்து நினச்சேன், ஓஹோ இவர் வந்து படத்துக்கு, ஏன்னா நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், நிறையா மேனேஜர்ஸ் படத்தை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முருகன் சார் அவர்கள் டைரக்டர்னாலையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் மூணாவது படமும் நாலாவது படமும் ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா சார் அவர் முருகன் சார். அதனால் வாழ்த்துக்கள். அதாவது அந்த இரண்டாவது மனைவிக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நானும் நிறையா ஃபங்க்ஷன் போயிருக்கேன், அதில் வந்து கோ டைரக்டர்லாம் பேச விட்டு நான் பார்த்தது இல்லை. இங்கே குண்டியை சரிகிறார் வேறு, ஏன் மணியாச்சா கோ டைரக்டர்லாம் பேச விட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் கோ டைரக்டர் முகுந்தன் சாரையும் பேச விட்டுருக்காங்க. காரணம் அவர் ஸ்பாட்டில் காமிச்ச அந்த இன்வால்மெண்ட்டு தான். இப்போ அந்த நாலு பேருக்கு வாசித்து போயிர் என்ன அப்புறம் சீரியஸாக வந்துடுவோம். ஏன்னா இந்த படத்தில் வந்து சில உண்மை சம்பவங்கள் தான் அந்த படத்தில் வந்து, இது பிரகாசுரன் படத்தில் வந்து இயக்குனர் அவர்கள் தோல் உரிச்சு காட்டியிருக்காரு. நாட்டில் நடக்கும் அவலங்களை, இன்னல்களை, அக்கிரமங்களை தோல் உரிச்சு காமிச்சிருக்காரு இந்த படத்தில். வந்து நீங்கள் கேட்கலாம், தோல் உரிக்கிறாங்க ட்ரெயிலில் பார்க்கும்போது வரும், நைட்டே உரிக்கிறதும் இதை உரிக்கிறது தானே பார்க்க காட்டுறாங்க அப்படின்னு கமெண்ட்டில் கேட்பீங்க. அந்த பச்சை சட்டக்கார சிரிக்கும் போதே தெரியுது. நீங்கள் படம் பாருங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீ உண்மையிலே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த படத்தில் சாங் இருக்கு, சாம் சிஎஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, நட்டி சார் இருக்காரு, இல்லை இல்லை மிரட்டல் செல்ல மாஸ்டர் மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருந்துங்க, கை காட்டுங்க, கை காட்டுங்க. அதாவது தங்கத்தில் நிறையா நகை போடுங்க, அவர் வரிச்சு சொல்லுவான். அரை இல்லைம்மா சார், கேட்டுங்க, வெள்ளியில் நிறைய போட்டுருங்க. அது நம்ம பேர் என்ன மாஸ்டர் மறந்துட்டேன் சார், என்ன பேச கூப்பிட்டுட்டு பின்னாடி கூண்டு சொன்னீங்களே இருக்காங்க, போதுமா போதுமே நான் என்னத்தோ பேசுறது, சரி போதும்னு நினைக்கிறேன். ஹீரோயின் உங்கள் பேர் சொல்லலாம்னு பார்த்தேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. உண்மைதான். அப்புறம் இந்த படத்தில் நடிப்பும் இருக்கு, செல்வராகவன் சார் நடிச்சிருக்காங்க. நான் வந்து பார்க்கும்போது நினச்சேன், இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு. இவர் பால் மட்டும் குடிக்கும் பாரு, பால் பண்ணையே குடிப்பார் போல. இப்போ சாங் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய சிவ 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 சிவாய. அந்த பாட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே மண்டையில் இருக்க மசர்லாம் நட்டுக்குது. அவர் ஆடுறத பார்க்கும்போது நானே நினச்சேன், இவர் இவரை போய் கதாநாயகனாக சூஸ் பண்ணியிருக்காரு, அப்போ டான்ஸ்லாம் எப்படி ஆடுவார்னு. ஆனால் எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு சார், சூப்பர். ஏன்னா இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக ஒரு கேரக்டரால் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் மற்ற ஹீரோ போட்டிருந்தாங்க சார் ரெடியா ஏ டச் அப் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் சூப்பராக நடிச்சிருக்கீங்க சார். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் சார், வணங்குகிறேன். பத்து பத்து எஸ்டிஆரின் பத்து தலை, எப்படி எஸ்டிஆரின் பத்து தலை, பிரகாசுரமே பத்து தலை, கண்டிப்பாக இது நடக்கும். அப்புறம் சார் வந்து சொன்னாங்க, ஏனப்பன் சார் இது வந்து மாஃபியா கும்பல், மாஃபியா கும்பல்னு. சார் உண்மையிலே மாஃபியா கும்பல் தான் சார், நிறைய டைரக்டர் என்ன பயன்படுத்தவே மாட்டாங்க, மாஃபியா கும்பல். நிறைய தயாரிப்பாளர் என்ன பயன்படுத்துறதே இல்லை, மாஃபியா கும்பல். என்ன எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு தான் பயன்படுத்துறாங்க. தட்டு சரி, நான் ஜாஸ்தி பேசினாக்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போதும் சார், சார் நிறுத்துங்க சார், அவங்க சொல்ல அவங்க கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. பாத்தியா பேப்பரை ஒழிச்சு வச்சுட்டாங்க. மிக்க நன்றி. இந்த படம்
மிகப்பெரிய விலை அளவில் வெற்றி பெறும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். அனைவரும் சாப்பிட்டு போவோம் சார். சார் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க சார், பேசிட்டு போங்க சார். சார் இட்ஸ் ஆல்டுகெதர் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் மீ. இந்த படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் போனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்டிங்கில் என்னென்னா, நிறைய யூனிட்ஸ் பார்க்குறோம், நிறைய இது பார்க்குறோம். முன்னாடி ஒரு டைரக்டர்னும் போது வேறு டைரெக்ஷனில் ஓடிக்கிட்டே இருந்திருப்போம், ஸோ டைம் இருந்திருக்காது எதையும். இப்போ எல்லாம் பின்னாடி இருந்து பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட் நாளே இதில் என்ன தெரிஞ்சதுன்னா, மோகன்ஜியாரை பார்க்கும்போது இங்கே யாரும் சாதாரணமாக திறமை இல்லாமல் வந்துட முடியாது அப்படின்றது தான். அது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஓகே, இவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவரும் அவருடைய டீமும் வந்து 24/7 ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது சினிமா மேலே அவ்வளோ மரியாதை, நம்பிக்கை, நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக எதவுமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரியே தான், டைரக்டராக இருக்கும்போது இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், நின்று பேசக்கூட டைம் கிடைக்காது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நம்ம பின்னாடி இருக்கும்போது நிறைய நல்ல மனுஷர்களை, பெரிய டெக்னீஷியன், இந்தியாவே புகழ்ந்து பாடு ஒரு நட்டி, நான் ரொம்ப விருப்பப்படுற டெக்னீஷியன் வந்து கேமராமேன், எவ்வளோ பெரிய கேமராமேன், அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார் வந்து ராஜன் சார், ராஜரவி சார், மற்றும் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இதை நான் ட்ரீட் பண்ணணும். அந்த டெய்லி போகும்போது எந்த விதத்துலேயும் இங்கே சினிமா ஷூட்டிங் நடக்குது, இங்கே ஒரு இப்படி நடக்குது அப்படிலாம் இருக்காது. அவ்வளோ ஹோம்லியாக அது பாட்டுக்கு அவர் மோகன்ஜி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்ததுக்கு ஹோப் யூ ஹேட் டன் ஜஸ்டிஸ் டு த ரோல். தேங்க்யூ.